இப்படி உணர்த்தியா மீன் சாப்பிட்றதுக்கு யாருக்கு தாங்க பிடிக்காது, எல்லாருக்குமே இப்படி உணர்த்தியா சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். ஆனால் அந்த அளவுக்கு மீன்கள் கிடைக்கணும். மீனவர்களுக்கு மீன்பிடி தடை காலத்தில் மீன் பிடிக்கிறதுக்கு அரசாங்கமே தடை விதிச்சிடும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களும் மீன் பிடிக்க முடியாது, நம்மளும் மீன் வாங்கி சாப்பிட முடியாது, ஏன்னா விலை அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மீனவர்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படும். வருஷத்தோட மற்ற நாட்கள்லையாவது அவங்களுக்கும் மீன் கிடச்சி நம்மளும் மீனை நல்லா சாப்பிட்றதுக்கு காரணமாக இருக்கிற உயிரினம் இந்த ஆமைகள் தான். ஆமாங்க, இந்த ஆமைகளுடைய வலசை பாதைன்னு சொல்லுவாங்க. அது பின்தொடர்ந்து போனோம்னா மீன்கள் அதிக அளவில் கிடைக்குது அப்படின்னு மீனவர்களும் சொல்கிறாங்க, ஆராய்ச்சியாளர்களும் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆமைகளை நம்ம அழிச்சிக்கிட்டு இருக்கோம். மீனவர்கள் வந்து இந்த வலைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு அரசாங்கமே தடை பண்ண வலைகளை சில மீனவர்கள் பயன்படுத்துறதுனால நெட்டில் மாட்டி இறந்துருது. அது மட்டும் இல்லாமல் வேறு வழிகள்லையும் நம்ம அந்த இனத்தை அழிக்கிறோம் எப்படிங்கிறத ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்குற பாருங்கள்.